கொரோனா தொற்று பரவல் காரணமாக சரிவை சந்தித்துள்ள இந்திய பொருளாதாரம் விரைவில் மீண்டெழும் என்று ரிசர்வ் வங்கியின் ஆளுநர் சக்தி காந்ததாஸ் தெரிவித்துள்ளார். வங்கிகள் பெறும் கடன் உள்ளிட்டவற்றுக்கான வட்டி விகிதங்களில் மாற்றமில்லை என்றும் அவர் தெரிவித்துள்ளார். ரிசர்வ் வங்கியின் இருமாத நிதிக் கொள்கையை நேற்று வெளியிட்ட சக்தி காந்ததாஸ் நிதிக் கொள்கை குழு உறுப்பினர்களின் ஒருமித்த முடிவால் ரெப்போ வட்டி விகிதம் 4% தொடர்ந்து நீடிக்கும் என்று கூறினார். தேவைப்பட்டால் அடுத்த ஆண்டு வரை நடப்பு நிதிக் கொள்கையை தொடர்வது என்றும் முடிவு செய்யப்பட்டிருப்பதாக அவர் கூறியுள்ளார். ரிவர்ஸ் ரெப்போ எனப்படும் வங்கிகள் ரிசர்வ் வங்கிக்கு திருப்பிச் செலுத்தும் கடனுக்கான வட்டி விகிதம் 3.35% இருக்கும். அடுத்த ஆண்டு மார்ச் மாதத்துடன் முடிவடையும் நிதியாண்டில் நாட்டின் மொத்த உள்நாட்டு உற்பத்தி வீதம் 9.5% குறையக்கூடும் என்றும் அவர் கூறியுள்ளார். 2 லட்சம் ரூபாய்க்கு மேல் ஆன்லைன் முறையில் பணப்பரிமாற்றம் செய்யும் RTGS நடைமுறை இந்த ஆண்டு டிசம்பர் மாதம் முதல் 24 மணி நேர சேவையாக மேம்படுத்தப்படும் என்றும் சக்தி காந்ததாஸ் தெரிவித்துள்ளார். வங்கி சாரா நிதி நிறுவனங்கள் மற்றும் வீட்டு வசதி நிதி நிறுவனங்களுக்கான இணைக்கடன் வசதி தொடர்ந்து நீடிக்கும் என்றும் அவர் கூறியுள்ளார். பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும், முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும், ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும், இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம். மேலும் உங்கள் கருத்துக்களை பொதிகை டிடி நியூஸ் @gmail.com என்ற மின்னஞ்சலில் தெரிவிக்கலாம்.